நேற்று வந்து என் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து தெளிவாச்சு. அதாவது இப்போ வந்து ட்ரெயினர்ஸ் டீம் எல்லாம் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போகிறாங்க. எப்படி அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒரே இடத்துக்கு வரோம், எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருக்க போகிறோம், வாழ போகிறோம். வாழ போகிறோம்னா எல்லாரும் ஒரே காம்பவுண்டில், ஒரே காம்ப்ளெக்ஸில் இருப்போம், எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃப்ளாட்டு. ஸோ எல்லோரும் மொத்தமாக உட்காந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து என்னதான் வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. எல்லோரும் வந்து ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வேலை செய்யலாம், ஏன்னா தனித்தனியாக அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு நம்ம வெறும் ஜூம் மூலமும் கனெக்ட் பண்ணும் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபிசிக்கலாக நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, ஒன்றா பொங்கி சாப்பிட்றது, எல்லோரும் ஒன்றா வேலை செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்தது. அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ட்ரெயினர்ஸு தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே பாம்பேக்கு வராங்க. அவங்களோட காம்ப்ளெக்ஸில் எல்லோரும் ஒன்றா, எல்லாருக்கும் தனித்தனி ஃப்ளாட்டு, அங்கே தங்கி எல்லோரும் ஒன்றா வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. கண்டிப்பாக அவங்க வரும்போது ஃபேமிலியோடு சேர்ந்து வருவாங்க, ஏன் ஃபேமிலி இல்லாமலும் வருவாங்க, அது ஒரு பக்கம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு கம்யூன் சொல்லுவாங்க. கம்யூனுனா சொசைட்டி கிடையாது, ஃபேமிலி கிடையாது, பட் கம்யூன். கம்யூன் அப்படின்னா ஒரே சிந்தனை உள்ளவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க, ஒரே சிந்தனை உள்ளவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. இந்த கம்யூன், இந்த ஒரு குடும்பம், இந்த ஒரு சுற்றுப்புறம் சூழ்நிலை, நம்ம வளர்கிற விதம், இது வந்து நம்ம உருவாக்குனது. ஜாதி நம்ம உருவாக்குனதில்லை, ஃபேமிலி நம்ம உருவாக்குனதில்லை. ஏன்னா நம்ம யாருக்கிட்ட போய், யார் அம்மா அம்மா அப்பா பிறக்க போகிறோம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அண்ணன் தம்பி யாராக இருப்போம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பி அப்படின்ட்டு. ஜாதியை நம்ம முடிவு பண்ண முடியாது, ஊர் என்னெல்லாமோ நம்ம முடிவு பண்ண முடியாது. சொந்தக்காரன் சொக்காரன் நம்மளை கேவலப்படுத்துகிறவன் நம்மளை எங்கெல்லாமோ பாதிக்க பண்ணுவாங்க, நம்மளாம் முடிவு பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா அப்போ அந்த குழந்தைங்க வளர்கிறது எப்படி வளரும் இல்லையா? நம்மளை எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவாக இருப்பாங்க. சித்தப்பா மூஞ்சி தூக்கிட்டு போவான், பெரியப்பா மூஞ்சி தூக்கிட்டு போவான், அண்ணன் சரி கிடையாது, தம்பி சரி கிடையாது, எங்கள் அம்மா சரி கிடையாது, எங்கள் அப்பா சரி கிடையாது, எந்த இதுவும் வராது. நம்ம ஒரு குடும்பம் உருவாக்குறோம், அந்த குடும்பம் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு குடும்பம் இல்லையா? இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசும்போது எல்லோரும் பாசிட்டிவ் பேசுவாங்க. எவன் எவனையாவது கிண்டல் பண்ணான், கேலி பண்ணான், இழுத்தான், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லோருமே நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து யாரை பார்த்து வளருவாங்க அப்படின்னு நம்ம பயம் இருக்கும் தெரியுமா? அந்த பயம் இருக்காது. குழந்தைங்க வந்து நம்ம ட்ரெயினர்ஸ், நம்ம டீமு, நம்ம குடும்பம் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அவன் பக்கத்துக்காரன் விளங்காதவன், அவன் விளங்காதவன், இவன் தண்ணி அடிச்சு வருவான், அவன் அப்படி இவன் இப்படி, என்ன எல்லாமே அந்த ஒரு குழப்பம் இருக்கலாம். அது எல்லாமே வந்து இருக்காது. நமக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம், அந்த உலகத்தில் நம்ம வளர்ப்போகிறோம், நம்மளோட சந்ததிகள் வளர்ப்போகுது, நம்மளோட குடும்பம் வளர்ப்போகுது, நம்ம குழந்தைங்க வளருவாங்க, அவங்களும் அந்த பாசிட்டிவிட்டியை நினச்சி பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க நம்ம படிக்கிற படிப்பு வந்து ஃபேமிலியில் வந்து அது ஆகிட்டே இருக்கு, ஃபேமிலியில் மாறிக்கிட்டு இருக்கு, ஃபேமிலி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உருவாகுது இல்லையா? ஸோ நான் நினைக்கிற ஒரு நல்ல ஃப்ளவர் இருக்குது, ஒரு ஃப்ளவர் என்ன சொன்னாங்க, ஒரு பூ இருக்குன்னா அது அழகான கார்டனில் இருந்தால் அது இன்னும் நல்லா வளரும், சாக்கடையில் இருந்தால் அது ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைப்போம், நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் அமைப்போம், நம்மளுக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க அனுப்போம், நம்மளுக்குன்னு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணது ஒன்று அமைச்சிருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளோட குடும்பம் நல்ல வளர ஆரம்பிக்கும். நம்ம குடும்பங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நம்ம அட்மாஸ்பியர் கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். யார் வந்து வர முடியுதோ ஃபிசிக்கலாக வரலாம், வராதவங்க நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சேர்ந்தது போக அடுத்த லெவல் வந்து நம்ம ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்க, நம்ம எந்த லெவலுக்கு இது டெவலப் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம கம்யூன் இருக்குது, நம்மளோட இந்த உருவாக்கின சொந்தங்கள் இருக்குது, இந்த உருவாக்கின ஊர் இருக்குது, இந்த உருவாக்கின நம்ம அந்த அட்மாஸ்பியர், உருவாக்கின சொந்தக்கார சொக்கார ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இவங்க தான். ஆனால் இது நம்ம உருவாக்குனது. நமக்கு ஏதாவது ஒன்றுனா இவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. இன்சூரன்ஸ்காரன் பார்க்கணும் இல்லையா தெரியாது, நம்ம அம்மா அப்பா பார்க்கங்களே இல்லையா தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்க்கங்களே இல்லையா தெரியாது, யாரெல்லாம் நம்மளை எவ்வளோ சொந்தங்கள் இல்லையா
கூட பிறந்தவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க செத்து போனதுக்கப்புறம். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அடித்து சொல்ல முடியும், நாளைக்கு எனக்கு ஒன்றுன்னா என் ஃபேமிலி, என் ட்ரெயினர்ஸ், என் குடும்பம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கண்டிப்பாக பார்த்து விடுவாங்க. என்னால் சொல்ல முடியும் இவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு ஃபேமிலியாக மாறலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு தாக்காச்சு. ஸோ இதை நோக்கி நம்ம புறப்படலாம். அதே மாதிரி இல்லுமினாட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இல்லுமினாட்டிஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் வந்து அவங்க கணக்கு வழக்கு இல்லாமல் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இருக்கோம், அதில் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணுறோம், எல்லாருக்குன்னா அவ்வளோ பேர் இறங்கி அடிப்போம். கண்டிப்பாக நம்ம சக்திக்கு மீறின சில விஷயங்களை செய்வோம், சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு அது மாதிரி. ஸோ இதுவும் ஒரு ஒரு வகையில் ஒரு இது ஒரு லெவலில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் உருவாக்கலாமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம இறங்கலாமா? யா, அஃப்கோர்ஸ் உங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தன்னோட ஃபேமிலிஸ் வந்து இந்த இடத்துல இறக்கிய விருப்பமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகலாமா? யா, எனக்குன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அந்த மாதிரி. பட் சிலவங்களுக்கு வந்து நான் நம்ம நினச்ச அந்த குடும்பத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கணும். அப்படி நினைக்கும் போது இப்போது நம்ம குழந்தைங்க வந்து எல்லாருட்டையும் அவன்கிட்ட பார்த்தா கெட்டு போகிறோம், இவங்கள்ட பார்த்தா கெட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு கதையில் நம்ம குழந்தைங்க எங்கே பார்த்தாலும் நம்ம டீமை பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவாங்க, எந்த லெவலான சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாக்கும் போது எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம உருவாக்க போகிறோம் இல்லையா? எந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. நான் சொல்ல கடைசி வார்த்தை, நம்ம இல்லாட்டினாலும் சரி என் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். என் குடும்பக்கு பண பிரச்சனை பண்ணுறாங்க இருக்க வேலையை தெரியல, ஆனால் அது என்னன்னு தெரியல, ஆனால் இவங்க என் குழந்தைங்களை நல்லா பார்த்து விடாங்க, இவங்க ஒய்ஃபை பார்த்து விடாங்க, இவங்க ஹஸ்பண்டை பார்த்து விடாங்க, இவங்க என் ஃபேமிலியை பார்த்து விடாங்க, இவங்க என் அம்மா அப்பா பார்த்து விடாங்க அப்படின்னு நம்புற ஒரே ஆள் நான் என் டீம்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ பெரிய நிம்மதி இல்லையா? எப்படி நம்ம வந்து நெடமாக்கடையும் ஜாயின் பண்ணியோ அல்லது பிஸ்னஸ் பண்ணியோ காலங்காலத்துக்கு வந்து என் குடும்பத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்குமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்யூன், இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, இதில் எந்த ஜாதி மதம் எதுவுமே இருக்காது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருப்போம். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நாளைக்கு என் குடும்பம் வந்து சரியான கையில் இருக்குது. இது வந்து இவங்க வேணுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இது பிறந்தவங்களே அப்படி. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ், இந்த மாதிரி திங்கிங்கு, எதையுமே வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் மதம் ஜாதி இது ஊரு எது வேறுபாடு இல்லாமல் நம்ம பார்க்குற விதம் இருக்கல, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம குடும்பம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ நிம்மதியாக வந்து இந்த உலகத்தை விட்டு போகலாம் இல்லையா? எனக்கு இது சிந்தனை வந்துச்சு. உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.